வணக்கம் மக்களே. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம பையன் தான். யாருன்னா ஆசிக். ஆசிக் வந்து இந்த குண்டுக்குள்ளே மீன் கிடக்குன்னு சொன்னதுனால மீன் பிடிக்க வந்தான். இங்கே பாருங்க எவ்வளோ மீன் கிடக்குன்னு. இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு கன்று சொல்கிற இடத்துல தான். இது வந்து சிட்டார் டேமும் இது வந்து பேச்சிப்பாறை டேமும். இந்த ரெண்டு டேம்லையும் இப்போ தண்ணி அடைச்ச காரணத்தினால இந்த குண்டுக்குள்ள அடி தண்ணி நிறைஞ்சு நிற்குது. இந்த குண்டுக்குள்ளே தண்ணி நிறைஞ்சு நிற்கனால இந்த பையன் வந்து இப்போது மீன் பிடிக்க வந்திருக்கான். ஆஹா, சூப்பராக அரிக்கிறடா. அப்படி அரித்து எடுத்தால் மட்டும்தான் மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரிக்கிறான். மீன் கிடச்சிருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடச்சிருக்கு. பெரிய பெரிய ஆரல் அது இதெல்லாம் கிடச்சிருக்கு போல். எல்லாமே அந்த பக்கத்தில் யார் கிடக்கு இங்கே பாருங்களேன். இது மீன் கூட்டம். மீன் எப்படி பிடிச்சா எப்படி கிடைக்கும்னு மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்க பையன் மீன் அடிக்கிறான். ஆ, சின்ன சின்ன இது வந்து சொட்டாலைன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்களேன் மீன் எவ்வளோ செத்து கிடக்குன்னு. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு தெரியல. என்ன மீன் செத்து கிடக்கா? என்ன மீன் செத்து கிடக்கா? இது ஒரு ரெண்டு நாள் கூட தாண்டினா இந்த ஏரியா பக்கம் வர முடியாது. ஏன்னா அவ்வளோ நாட்டம் இருக்கும். இங்கே பாருங்களேன் மீன் மீன் பெரிய இதெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஆனால் நல்ல விலை இருந்தால் மட்டும்தான் இந்த பெரிய சம்பவம் எல்லாம் பிடிக்க முடியும். நடுவில் இறங்கு, இறங்கி ஒரு சைடை கவர் பண்ணு. தர தாத்தறியண்ணா தரடா சாத்தோ வலிய ஒரு ஆறல் சத்ததாக கை கொட்டட்டு நமக்கு என்ன செத்தது இருக்காது. இந்த மீன் வந்து செத்து போச்சு அதனால சாவத்த மீன் ஏதாச்சும் கிடக்கான்னு பாரு. கிடக்கு ஒரு நாலஞ்சு கிடக்கு கிடக்கு மீன். இங்கே பாருங்க பெரிய பெரிய ஆறல் பெரிய பெரிய தேடி எல்லாமே கிடச்சிது. என்ன வந்து மீண்டும் என்ன போகுது? இல்லை அங்கோட்டு போகுது கேட்டியா? நீர் எஸ் இதான் அடிச்சு மீன் பிடிச்சது. நீர் 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 என்ன இருக்கு? ரெண்டாண்ணா அவ்வளோதான் மிதந்துருச்சு. ஒரே அடி தான். என்ன அவியே உன பேக்கில் கிடக்கு. இவன் வந்து அடிச்சு பிடிக்கல மண்ணை. இந்த மீனுக்கு வந்து உயிர் இருக்குது. கடிக்குமான்னு கேட்டால் கடிக்காது. இங்கே பார்த்தீங்களா இது என்ன மீனுன்னா சத்தியமாக தெரியாது. விஜய் இது என்ன மீன்? இது என்ன மீன்? இது தேலியா? போகல எலும்பி நாடக்கு. எஸ் 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 இந்த மீனை எப்படி பிடிக்கணும்னா கையால் தான் பிடிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா என்ன போகுது? உள்ளே கிடைக்காத எல்லாம் வெளியில் ஆகிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இதெல்லாம்? இது வந்து தேளி தேளி இல்லை, இது வந்து ஆரல் தான். இது வந்து சொட்டாளா கரடு கரடுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. ஆ, என்ன ஒரு அரல் பாட்டு ஒன்று நான் படித்தேன். வா வா வா. கம் 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 ப்ரோ. நெட்டியில் இதில் வந்து என்னன்னா ஒரு நீங்கள் நினைக்கலாம் மீன் தானே பிடிக்கிற பிடிச்சி உள்ளே போட வேண்டியது தானே. வலிவி வலிவி போகுது அதனால தான் நம்ம பிடிக்க முடியலை.
அதனால் இந்த நெட்டியை போட்டு பிடிச்சோன்னா நிற்குமானு கேட்டால் கிடையாது, வலிக்குண்டு போகுது. நானும் கொஞ்சம் நேரம் கொண்டு இது நுந்து நுந்து எங்கே போகுது? ம், ஓட்டமாக இல்லையா? ஆரலும் மோரலும் தான்.